சுவாமியே சரணமையப்பா. இன்னைக்கு கார்த்திகை ஒன்று, காலையிலேயே எழும்பி குளித்து கோயிலுக்கு போய் மாலை போட்டாச்சு. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஐயப்பருக்கு பிடிச்ச சபரிமலையில் பிரசாதமாக தரக்கூடிய அரவணை செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்ப்போம், வீடியோக்குள்ளே வாங்க. ஆமாம், எல்லாம் செஞ்சாச்சு. ஆமாம், எல்லாம் போட்டாச்சு. எல்லாமே வந்து போடுவாங்க எல்லாம். இப்ப நம்ம நெய்ய விட்டுருவோம். இப்போ நெய் நல்லா சூடாகிடுச்சு உருகி. இப்போ அதில் நம்ம தேங்காயை சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் போட்டு கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு, இன்னும் பொன்னிறம் வரல. பொன்னிறம் ஆகுதோட இது பண்ணி செய்வீங்க. பாருங்க, பொன்னிறம் ஆகிடுச்சு. இந்த அளவு பொன்னிறம் ஆகணும். ஏலக்காவும் சேர்த்து போட்டு வறுத்து எடுக்கணும். நல்ல பொன்னிறம் ஆயிடுச்சு, இதை நீ வைக்கிறோம். வாசி பருப்பு போட்டிருக்கோம், இதை நல்லா வறுத்து எடுத்துடலாம். இப்போ நம்ம பச்சை அரிசி வேக வைக்கிறதுக்காக தண்ணி வச்சுருக்கோம். எவ்வளோ அரிசி எடுத்துக்கிங்களோ அவ்வளோ தண்ணி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். கிடிச்சி அரிசியை போட்டுக்கலாம். நம்ம அரவணைக்கு தேவையான அளவு அரிசி வந்துடுச்சு. அரவணைக்கு ரொம்ப கொல கொலான் ஆகக்கூடாது. இப்படி அரவேக்காடு அரிசி தனியாக, தண்ணி தனியாக இருத்து வச்சிடலாம். வச்சிருவோம். வறுத்த பாசி பருப்பு இதில் சேர்த்துட்டோம். இது லேசாக ஒரு கொதி கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் இறக்கி வச்சிடலாம். இப்போ சர்க்கரை தண்ணி சேர்த்துடலாம். எதுக்குன்னா சர்க்கரையில் மண் இருக்கும், தண்ணி சேர்க்காமலும் போடலாம், மண் இருந்தால் நம்ம கொஞ்சம் ருசி மாறும். பாவு கரைஞ்சாச்சு, இறக்கிடுவோம். பாவை தெளித்து விட்டுருவோம். சர்க்கரை பாவும் அரிசியும் சேர்ந்து நல்லா இறுகி வர்றது வர கிண்டிக்கிட்டே இருப்போம். கிண்டிக்கிட்டே இருங்க, அடியில் பிடிக்காத அளவுக்கு. இதான் அண்டியெல்லாம் வறுத்து வச்சுருந்த நெய் இருக்குது, அதையும் சேர்த்துருவோம். இந்த நெய் நம்ம சேர்க்கறதுனால ருசி மட்டும் இல்லை, நம்ம கிண்டும் போது அடியிலையும் பிடிக்காமல் இருக்கும். முதல்ல 250 தான் சேர்த்துருந்தோம், மீதி 250 இப்போ சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு நெய்யில் வறுத்தெடுத்த ஏலக்காய், தேங்காய், அஞ்சி எல்லாம் சேர்த்து போட்டுடலாம்.
இப்போ ஐயப்பருக்கு பிடிச்ச அரவணை ரெடி ஆகிடுச்சு. வாங்க ஐயப்ப பக்தர்களுக்கும் கொடுத்து நம்மளும் சாப்பிட்டு பார்ப்போம். வாங்க.